குக்கிங் சேனல். இன்னைக்கு பூஜா டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பூஜா டிப்ஸ்ல சொந்தமா வீடு அமையறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்கணும், அதுல இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுக்கு ஒரு சிறந்த எளிமையான ஒரு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் ஹரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. இப்போ நமக்கு வந்து சொந்த வீடு அமையறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு அதில் எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வந்து பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. இப்ப நான் சொல்ற இந்த பூஜை முறைகள் எல்லாமே கண் கூடா பலன் கொடுத்தது தான். இது நானா சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இது எல்லாருமே வந்து இந்த பிரச்சனையில இருந்தவங்க எல்லாருமே வந்து இதை பின்பற்றி நல்ல ஒரு பலன் அடைஞ்சாங்க. அதனால நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். செவ்வாய் பார்த்தீங்கன்னா பூமிக்காரகன். முருகனுக்கு வந்து செவ்வாய் வந்து முருகனோட அதிபதி. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6-7 செவ்வாய் ஹோரை வரும். அந்த செவ்வாய் ஹோரையில செவ்வாய் பகவானுக்கு 2 தீபம் நீங்க ஏற்றி லெமன் சாதம் படைச்சிட்டு பிரசாதமா வழங்கிடணும். இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா சிவப்பு நிற ஆடை அணிந்துதான் செல்லணும். அப்பதான் இந்த பரிகாரத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். காலையில 6-7 நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில நவகிரகம் இருக்கும். நவகிரகத்துக்கு போயிட்டு நீங்க இந்த பூஜையை பண்ணணும். இது வந்து கம்பல்ஷன், நீங்க பண்ணணும். இது இல்லாம 2 பூஜை சொல்றேன், அதுல உங்களுக்கு என்ன பண்ணிக்க முடியுமோ அதை நீங்க பண்ணலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சிறுவாபுரி கோயில் பாத்தீங்கன்னா நில சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இப்ப என்னுடைய நாத்தனார் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வீடு கட்டுறதுல ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்ப வீடும் கட்டிட்டாங்க. எங்களோட சித்தப்பா கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வீடு கட்டினாரு. அதனால நீங்க வந்து 9 தொடர்ந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு 6 போட்டுட்டு நீங்க வரணும். 6 எப்படி போடுறது அப்படின்ற வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், நீங்க அதுல போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 6 போட்டு போடணும் அந்த கோலம். அந்த மாதிரி நீங்க முருகரை வேண்டிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இல்லைன்னா முருகருக்கு வந்து வேல் வழிபாடும் செய்யலாம். வேல் வழிபாடு எப்படி செய்யறதுன்ற வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த லிங்கே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதுல போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அடுத்து வந்து ஒரு இதெல்லாம் எங்களால சிறுவாபுரி கோயிலுக்கு போக முடியாது, ஏன்னா சிறுவாபுரி கோயில் வந்து ரொம்ப லாங்ல இருக்கு அப்படின்றவங்க வந்து இந்த பூஜையை பண்ணலாம். இந்த பூஜைக்கு பாத்தீங்கன்னா 6 புஷ்பங்கள். 6 இது கிடையாது, என்னென்ன நான் அப்படி சொல்லிடுறேன் உங்களுக்கு. 6 கனி வைக்கணும். நான் 6 வச்சிருக்கேன் உங்களுக்கு. தாம்பூலத்தட்டில் தான் வைக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக என்கிட்ட இப்போ பெரிய தாம்பூலத்தட்டு இல்லை அப்படின்றதுனால இந்த பிளாஸ்டிக் தட்டில் வச்சு காமிக்கிறேன். உடனே வந்து நீங்கள் கமெண்டில் போட்டுறாதீங்க, பிளாஸ்டிக் தட்டை வச்சுருக்கீங்களே சிஸ்டர் அப்படின்னு எழுதாதீங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 6 புஷ்பங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, துளசி, அரளிப்பூ, செம்பருத்தி, வில்வம். செம்பருத்தி வந்து உங்களுக்கு கிடைச்சா ஓகே. எல்லாமே 11 பூக்கள் வேணும். ஒரு செம்பருத்தினா 11 செம்பருத்தி வேணும். மல்லிகைப்பூனா 11 மல்லிகைப்பூ வேணும். துளசினா 11, அது மாதிரி அரளிப்பூ எல்லாமே 11 எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து முருகருக்கு போட்டு நம்ம அர்ச்சனை பண்ண போறோம். 6 பூக்களை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 5 தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான பூ ஏதாவது இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம்.
இல்ல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கடைசியில ஆறாவது முறை அர்ச்சனை பண்ணும்பொழுது எல்லாம் சேர்த்து நீங்க போட்டு கூட அர்ச்சனை பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிக்கலாம். ஆறு வகையான பழங்கள் வச்சுக்கோங்க. வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள், மாதுளம்பழம், உங்களால என்ன கனி வைக்க முடியுமோ அந்த மாதிரி கனி, ஆறு வகையான கனி வச்சுக்கோங்க. பூஜையோட முடிவில் ஆறு கற்பூரம் வச்சு நீங்கள் கற்பூர ஹாரத்தை காட்டணும், அதனால ஆறு கற்பூரத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆறு வெத்தலைப்பாக்கு எதுக்காக ஆறு வைக்கிறோன்னா, முருகன் வந்து ஆறு முகனை நம்ம கும்பிட போகிறோம். ஆறு முகனை கும்பிட்றதுனால ஆறு வெத்தலை, ஆறு பாக்கு, ஆறு புஷ்பம் வச்சுருக்கேன். இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பழமும் நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிக்க போகிறோம். பூஜையை ஆரம்பிக்கும் போது முதல் முதல் விநாயகரை தான் கும்பிடணும். விநாயகருக்கு தனியாக தாம்பூலம் இதே மாதிரி வச்சுட்டு அவரை நினச்சி மனசால் கும்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வழிபட மறந்துடாதீங்க. குல தெய்வத்தோட அருள் இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது. அதனால் நான் எல்லா பூஜையிலையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், குலதெய்வத்தை வழிபட மறந்துடாதீங்க. இப்போ நான் ரோஜா பூ போடுறேன், ஆனால் மல்லிகைப்பூ தான் போடணும். மல்லிகை பூ போட்டு 11 முறை முருகா சரணம், முருகா சரணம் அப்படின்னு சொல்லிட்டு முருகருடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஒரு ஒரு முறையை நீங்கள் பூ போடணும். இந்த மாதிரி மல்லிகை, துளசி, அரளிப்பூ, செம்பருத்தி பூ, வில்வம், எல்லா பூக்களுக்குமே 11 முறை முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம்னு சொல்லணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் மறுபடியும் கூட சொல்றேன். இப்ப நீங்க மல்லிகை பூ போட்டுட்டு 11 முறை முருகா சரணம் அப்படின்னு சொல்லுவீங்க. திருப்பியும் துளசி பூவை எடுத்து போட்டுட்டு முருகா சரணம் அப்படின்னு சொல்வீங்க. இந்த மாதிரி மல்லிகை, துளசி, அரளிப்பூ, செம்பருத்தி பூ, வில்வம் எல்லாமே போட்டு முருகா சரணம், முருகா சரணம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்த குரு கவசம், இந்த கவசங்களை நீங்க பாடி வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை இருந்தாலும் அது தீரும். உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வீடு யோகம், மனை வாழ்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும். இது ஒரு பூஜை. ஒன்று சிறுவாபுரிக்கு போங்க, அப்படி போக முடியாதவங்க இந்த பூஜையை பண்ணிக்கலாம். பூஜையோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஆறு கற்பூரம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆறு கற்பூரத்தையும் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு காமிச்சிடுங்க. இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம். முடிஞ்சால் அதை செஞ்சு வச்சு நீங்கள் உங்கள் பூஜையை பண்ணிக்கலாம். இல்லைன்னா கடைசியாவது நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 9 வாரங்கள் பண்ண வேண்டியது வரும். இந்த மாதிரி நீங்க 9 வாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பிரச்சனை தீரும். அடுத்தது குரு பகவான் வழிபாடு பண்ண போறோம். அதாவது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் மூணு எண்ணெயும் கலந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு நம்ம வந்து தீபம் போடணும். 13 வாரங்கள் 2 நெய் தீபம் நீங்க போட வேண்டியது வரும். நீங்க வந்து இந்த விளக்கை எப்படி போடணும் அப்படின்னா, வியாழக்கிழமை குரு ஹோரை அப்படின்னு சொல்ற 6 to 7 அந்த டைம்ல வந்து நீங்க போடணும். விளக்கு கூட பார்த்தீங்கன்னா 11, 21 அப்படின்னு எண்ணிக்கையிலையும் நீங்க போடலாம். இந்த வழிபாட்டை பண்ணும் பொழுது நீங்க மஞ்சள் நிற ஆடை அணிந்து நீங்க வந்து இந்த வழிபாட்டை செய்யலாம். குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை பூவும் முல்லைப்பூவும் தான். அதை போட்டு நீங்க உங்களுடைய வேண்டுதலை செய்யலாம். கொண்ட கடலை மாலை சாத்தலாம். கொண்ட கடலை சுண்டல் செஞ்சு அவருக்கு வந்து பிரசாதமா படைச்சிட்டு, எலுமிச்சப்பழ சாதமும் பிரசாதமா படைச்சிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு அதை நீங்க தானம் பண்ணிடலாம். மாதுளம் பழம் வந்து வச்சு படைச்சு அதையும் நீங்க வந்து அவருக்கு பிரசாதமா படைக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு சுலபமான வழிபாடு. இந்த வழிபாடை வந்து செய்து பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து எங்களுடைய கோயில் குருக்கள் சொன்ன ஒரு எளிமையான பரிகாரம் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுட்டு காமாட்சி அம்மன் விளக்குக்கு பூ போடுங்க. நான் இப்போ பூ போடலை, ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை இதை ஷூட் பண்ணிட்டுருக்கேன், நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் பூ போட்டுருவேன். ஏன்னா நீங்கள் உடனே கமெண்ட்ஸில் கேட்பீங்க, நீங்கள் ஏன் வந்து பூ போடலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தாம்பூலம் வந்து வைக்கணும். வெத்தலை,
பாக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பழம் வைக்க போறோம், அதுக்கப்புறம் ஒரு பூ, ஒரு ரூபாய் காயின் இதை வந்து வச்சிடணும். இந்த ஒரு ரூபாய் காயின் இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு காலையில வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை 6 to 7 தான் சுக்கர ஓரை, அதுல வந்து ரெண்டு அகல் விளக்குல நீங்க தீபம் போடுங்க. தீபம் போட்டுட்டு சுக்கர பகவானுக்கு தீபம் போடணும், அதனால நீங்க அதை கோவில்ல போய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்க பூஜை அறையில 108 வாரங்கள் இந்த மாதிரி நீங்க ஒரு ரூபாய் காயின் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். இந்த 108 காயின் சேர்ந்துருக்க அப்புறமா கோவில்ல இருக்க உண்டியெல்லாம் போட்டுடலாம், அப்படி இல்லைன்னா கோவில்ல அன்னதானமா கொடுத்துடலாம். அப்புறம் இந்த வெத்தலை என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்க, இதை வந்து செடியில போட்டுருங்க, கால்படாத இடத்துல செடியில போடுங்க. ஒன்று குரு பகவானுக்கு அந்த வழிபாடு பண்ணுங்க, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானை நினைச்சு இந்த வழிபாடை பண்ணுங்க. இந்த வழிபாடோ உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை தான் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு எளிமையான வழிபாட்டை பண்றதன் மூலமா உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையிற வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் வந்து எல்லாருமே சொன்னதுனால, அதாவது என்னோட ரிலேஷன் வாழ்க்கையிலே நடந்ததுனால இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேஷனுக்கோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.